Hi friends, இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் தானே யோசிக்கிறீங்க. இன்னைக்கு வந்து ஒரு டிராவல் vlog வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த லிங்கத்தை யாராச்சும் எங்காச்சும் பார்த்திருக்கீங்களா? கரெக்ட், நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட் தான். இன்னைக்கு நம்ம திருமூர்த்தி மலைக்கு தான் டிராவல் vlog போக போறோம். ஸோ இப்போ வந்து மூணு ஃபேமிலி ரெண்டு கார்ல நம்ம பொள்ளாச்சியிலிருந்து கிளம்பிட்டோம். பாருங்க, சிக்னல்லாம் தாண்டியாச்சு. இப்போ நம்ம தாராபுரம் ரோடு உடுமல்பேட்டையிலேருந்து போக போகிறோம். உடுமல்பேட்டையிலேருந்து 15 கிலோமீட்டர் தான் திருமூர்த்தி மலை. இங்கே நிறைய விண்ட்மில்ஸ் பார்க்க முடியும். ஸோ கிளைமேட் கூட ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள் விண்ட்மில்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ இந்த பிளேஸே வந்து போகும்போது ரொம்ப சூப்பராக, சூப்பரான கிளைமேட்டில் நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து விண்மில் ஏரியாலாம் தாண்டி நம்ம இப்போ திருமூர்த்தி மலைக்கிட்ட நெருங்கி வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம திருமூர்த்தி மலை டேம் வந்து அங்கே பார்க்க முடியுது. அதுக்குள்ளே போக அலோட் கிடையாது. அப்படி போகிற மாதிரி இருந்தால் ஸ்பெஷல் பெர்மிஷன் வேணும். அதனால நாங்கள் போகலை. இப்போ இங்கிருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா திருமூர்த்தி மலை டேம் தெரியும் பாருங்கள். ஸோ இப்போது நாங்கள் அங்கே போகாதனால அப்படியே ரைட் எடுத்து இப்போ போயிட்டுருக்கோம் வேற ஒரு பிளேஸுக்கு. அங்கே போகும்போது அதை பற்றி சொல்கிறேன். டேமு, கிளைமேட்டு இதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தோம். ஸோ அங்கே மங்கி இருக்குதுன்னு சொல்கிறாங்க, போய் பார்க்கலாம். அங்கே பாருங்களேன். ஸோ அந்த சைடு மலையை தெரியும் போது அதை சுற்றியும் க்ளவுட்ஸ் வந்து சூழ்ந்திருந்தது. ரொம்பவே பார்க்க அழகாக, ரொம்ப சூப்பரான கிளைமேட்டாகவும் இருந்தது. ஸோ அப்படியே சில்லுன்னு ஒரு கிளைமேட். அது இப்போ வந்து ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து ஆறு பார்க்கலாம், ஒரு தண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. இது அபாய எச்சரிக்கை. இங்கே குளிக்கவோ மீன் பிடிக்கவோ போகக்கூடாது. இப்போ வந்து நம்ம என்ட்ரன்ஸ்குள்ளே போய்க்கலாம். இப்போ வந்து நம்ம என்ட்ரன்ஸில் போகிறோம். எங்கே போகிறோம்? நம்ம ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிக்கு. அங்கே ஒரு கோயில் இருக்குது, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம திருமூர்த்தி மலைக்கே போயிடலாம். இங்கே ஒரு பார்க் இருக்குது. இது அவ்வளவு அட்ராக்டிவாக இருக்குது, பட் நான் அங்கே விளையாடுற மாதிரி எதுவும் இல்லை. அதனால் அங்கே எதுவும் போகலை. ஸோ வேணுன்னா நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த பார்க்கெல்லாம் தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சீர்மட்ட கால்வாய் அப்படின்னு ஒரு எழுதி இருக்கும். அந்த சைடு ஒரு ரைட் கட் எடுத்தோம்னா நம்ம எங்கள் நோன் பர்சன் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிக்கு போயிடலாம். இங்கே பாருங்கள், தண்ணி எல்லாம் நல்லா சில சிலன்னு ஓடுது, நல்லாவே சத்தம் கேட்குது. இப்போது நாங்கள் போகிற இடத்துல வந்து ஒரு எல்லம்மன் கோயிலுன்னு வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஆந்திர பிரதேஷிலலாம் பார்க்க முடியும். ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் திருமூர்த்தி மலை போகலான்னு தான் ஒரு பிளான் வச்சுருக்கோம். இப்போ வந்து கிட்டத்தட்ட அவங்க காட்டுக்கு நெருங்கிட்டோம். இப்போ நம்ம காட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி இங்கே தென்னை மரம், நெல்லிக்காய் மரம்லாம் இருந்தது. ஸோ நெல்லிக்காய் மரம்லாம் கொஞ்சம் பிஞ்சாக இருந்தது. அதை போகிற வழியில் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸில் ஒரு ரெசார்ட்டு, எங்களோட தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, அவங்க இங்கே தங்கியிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் நெல்லிக்காய். ரொம்ப பிஞ்சாக இருக்குது, அதனால நாங்கள் அதை சாப்பிடல. ஸோ அந்த எல்லம்மன் கோயில்னு சொன்னோம் இல்லையா, ஸோ இதுதான் அந்த எல்லம்மன் கோயில். இது கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே தான் ரெண்டு சாமி வச்சுருக்காங்க. ஸோ இதாக பாருங்கள், இந்த கோயில் மட்டும்தான் கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கு, மிச்சமெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. இன்னும் புத்தர் சிலை கூட வைக்கலான்னு ஒரு பிளானில் இருக்காங்களாம். பாருங்கள், இங்கேருந்து பார்க்கும்போது அங்கே ஒரு மயில் தெரிஞ்சுது, ரொம்பவே அழகாக இருந்தது. அங்கே ஒரு ரொம்ப தூரத்தில் ஒரு தோகை விரிச்சிட்டு இருந்துச்சு, அது படம் எடுக்க முடியல, அது கிளியராக கேப்சர் பண்ண முடியல. இப்போ அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நம்ம வந்து திருமூர்த்தி மலை கிட் ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். ஸோ இந்த இடம் வந்து உண்மையாகவே ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. இங்கே ஒரு மங்கி வந்து டூ வீலரில் பேக்கெல்லாம் எடுத்து பிரித்து பார்த்துட்டு இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா
கோயில். இப்போ நம்ம உள்ளே என்ட்ரு ஆனோடனே கோயில் இருக்கும். ஸோ இந்த கோயிலில் வந்து பிரம்மர் விஷ்ணு சிவன் ஒரு கோயில், அப்புறம் முருகர் விநாயகர் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த கோயில் தாண்டி போனோம்னா நமக்கு ஒரு பாலம் மாதிரி இருக்கும், அந்த ரெண்டு சைட்லும் தண்ணி ஓடும். இதுக்கு மேலே போகணுமா தான் நம்மளால அருவியை பார்க்க முடியும். ஸோ இங்கே எனக்கு ஸ்டெப்ஸ் இருக்கு பாருங்க. இது வழியாக நம்ம வந்து கிட்டத்தட்ட 900 கிலோமீட்டர்ஸ் நடக்க வேண்டியது இருக்கும். இப்போ வந்து நாங்கள் எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்கோம் பாருங்க. ஒரு ஒத்தையடி பாதை, ஒத்தையடியில பாதையில போகும்போது மலை செடி கொடிகள்லாம் ரசிச்சுட்டு ஜாலியாக போனோம். அது மட்டுமா, மங்கீஸ் கூட ஜாலியாக இருந்தது அங்கே. நான் பஞ்சலிங்கம் பற்றி ஒரு சின்ன குறிப்புகள் சொல்லிடுறேன். அங்கே 5 லிங்கங்கள் இருக்கும், தண்ணிக்கடியில் இருக்கும். ஸோ அது அங்கே இருக்கக்கூடிய லிங்கங்களை மேலே ஒரு திட்டு மாதிரி போட்டு மேலே வச்சுருக்காங்க. அது அப்படியே வடித்து மேலே வச்சுருக்காங்க. ஸோ அங்கேயும் தண்ணி வந்து அடிக்கும் ரெய்னி சீசன்லேயெல்லாம் சொன்னாங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல மங்கீஸ் வந்து நல்லா மும்முரமாக பெயின் பார்த்துச்சு. ஸோ அது பார்க்கவே சிரிப்பு சிரிப்பாக வந்தது. பாருங்கள், நம்ம அருவி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து எல்லாரும் குளிச்சாங்க, நாங்கள் குளிக்கல, சும்மா காலை நினைச்சிட்டு ஜாலியாக விளையாட்டு வந்துட்டோம். குளிக்கிற இடத்துல கொஞ்சம் மங்கீஸ் அதிகமாக இருந்தது. அதோட குடும்பத்தனத்துக்கு கொஞ்சம் பார்த்தா பயமாக இருந்தாலும் கொஞ்சம் பார்க்க ஜாலியாக இருந்தது. அடுத்த முக்கியமான வேலை, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமுத்திக்கோங்க. ஸோ நம்ம பஞ்சலிங்கம் இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், இதுதான் நம்மளோட பஞ்சலிங்கம். இது திட்டு மாதிரி கட்டி மேலே வடித்து வச்சுருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுதான் இது பாருங்க. அது கூட விநாயகரும் முருகரும் கூட சேர்ந்து இருக்காங்க. இங்கே வந்து தண்ணி ஓடுது இல்லையா, இதுக்கடியில் தான் வந்து பஞ்சலிங்கம் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் இந்த இடத்துல வந்து என்ன வேண்டுனாலும் கிட்டத்தட்ட நடந்துரும். ஸோ நல்லா ப்ரே பண்ணிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி கீழே இருக்கிற கோயில் சொன்னோம் இல்லையா. ஸோ அங்கே போய் எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு வந்துட்டோம். ஸோ இந்த கோயிலுக்கு அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா நாக சுவாமிகள் இருக்குது. இங்கேருந்து சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் கிளம்பும் போது ஒரு காமெடியான விஷயம், நான் உட்காந்துட்ருக்கேன் விண்டோ இருக்குங்கன்னு சொல்ல சொல்ல ஒரு மங்கி என்னை பார்த்துட்டு எட்டி என் விண்டோ சைடில் தாவி குதிச்சிருச்சு. நான் பயந்தே போயிட்டேன். அவ்வளோதான், நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம் பாருங்கள். ரொம்பவே சுவாரஸ்யமான ட்ரிப்பாக இருந்தது. உங்களுக்கு ட்ரிப்பும் பிடிச்சிருக்கும், வீடியோவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நாள் டைம் கிடைக்கும் போது மறக்காமல் இந்த இடத்துக்கு வந்துட்டு போங்க, கண்டிப்பாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு முதலே போயிருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் போகலைன்னா மறக்காமல் போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.